ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு காளான் சுக்கா பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்த்துடலாம் நானூறு கிராம் காளானை எடுத்து சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு தக்காளியும் இந்த வாக் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும் மட்டன் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு கல் உப்பு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சோம்பு கிராம்பு பட்டை எல்லாம் தாளிச்சுக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அந்த சுக்கா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் கடல் எண்ணெயில் செஞ்சுருக்கேன் நான் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சா அந்த நானூறு கிராம் காளானையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பூண்டு பேஸ்ட் போடலை அதோட ஸ்மெல்லு வேண்டாம் அப்படின்றதுனால போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்து செஞ்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாக்கள் அந்த உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த காளானில் இருக்கிற தண்ணியே அப்படியே நல்லா இதாகிடும் வதங்கிடும் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டோம்னா போதும் நூறு எம்எல் தண்ணி விடுங்க போதும் சுக்கா அப்படின்னாதான் நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும் அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா இப்போ திறந்து பார்த்துடலாம் இப்போ லைட்டாக வேக வேண்டியிருக்கு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட காளான் சுக்கா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ரசம் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி செஞ்சு தொட்டுக்கிடவும் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த காளான் சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமானில் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இன்னும் உங்களுக்கு ரெட் கலர் தேவைப்பட்டால் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க நல்ல கலராக இருக்கும் நான் அது வேண்டான்றதுக்காக இப்படி வச்சிட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கலருக்காகத்தான் அது காரம் இருக்காது நம்மளோட சுக்கா ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்